வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் எட்டாவது பாடம் புள்ளியியலும் நிகழ் தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி முறையே ஆறு புள்ளி ஐந்து மற்றும் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தரவு அப்படி திட்ட விளக்கம் ஆறு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி சராசரி பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டு கெழுவை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா மது திட்ட விளக்கம் சிக்மான்ற எழுத்த கொண்டு குறிப்போம் ஆறு புள்ளி ஐந்து சராசரி எக்ஸ்பார்ன்ற எழுத்த கொண்டு குறிப்போம் பன்னெண்டு புள்ளி ஐந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன ஃபார்ம்லா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு நூறு இதான் மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்ம்லா ஈக்குவல் டு சிக்மாவோட மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து எக்ஸ்பாரோட மதிப்பு பனிரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கள் நூறு பெருக்கள் நூறு சரியா இப்போ பாருங்கள் இதை நம்ம எதை பெருக்கலாம் ஆறு புள்ளி அஞ்சையும் நூறையும் பெருக்கலாமா நூறுனா என்ன இருந்தால் நூறு பேனு நடத்தோம் ஆறு புள்ளி ஐந்தையும் நூறையும் பெருக்கிறோம் இதை வந்து என்னமோ எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சி எடுத்துக்கலாம் அப்போ என்ன வரும் ஆறாயிரத்தி ஐநூறு வருமா அறுபத்தஞ்சி நூறையும் பேருக்குன்னு ஆறாயிரத்தி ஐநூறு ஆனால் இது ஆறு புள்ளி அஞ்சு புள்ளி கடுத்து வலது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது அப்போது இங்கே வலது பக்கம் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா அறநூற்றி ஐம்பது புள்ளி ஜீரோ இந்த புள்ளி கடுத்து இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது அப்போ ஆறு புள்ளி ஐந்தையும் நூறையும் என்ன வரும் அறநூற்று ஐம்பது பை பனிரெண்டு புள்ளி ஐந்து சரிங்க இப்போ பாருங்கள் புள்ளிக்கடுத்து ஒரு இலக்கம் இருக்குது நமக்கு வகு சிரமமாக இருக்கும் புள்ளிக்கடுத்து ஒரு இலக்கம் இருக்கிறதுனால பத்து பை பத்தை கொண்டு நம்ம பெருக்கிடலாம் பத்து பை பத்தை கொண்டு பெருக்கிடலாம் தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணம் கொண்டு பெருக்கினா என்னாகாது மதிப்பு மாறாது அறநூற்றம்பதையும் பத்தையும் பெருக்கினோம்னா ஆறாயிரத்து ஐநூறு பை பன்னெண்டு புள்ளி அஞ்சையும் பத்தையும் பெருக்குனா என்ன வரும் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்தாக மாறிடும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பத்த கொண்டு பேர்னால் நூற்றி இருபத்தி ஐந்தாக மாறிடும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா எந்த வாய்ப்பாடு ஐந்தாவது வாய்ப்பாடு என்ன வரும் பன்னெண்டு பன்னெண்டில் ஈரஞ்சா பத்து மிச்சம் ரெண்டு இங்கே வந்தால் இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சி இப்போ பாருங்கள் ஆறு ஆறில் ஒரு அஞ்சா அஞ்சு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பியும் அஞ்சாவது வாய்ப்பாடு ஐயஞ்சா இருபத்தஞ்சி பதிமூணு பதிமூணில் ஈரஞ்சா பத்து மிச்சம் எத்தனை இருக்குது மூணு இங்கே வந்தால் முப்பது ஆரஞ்சா முப்பது இந்த ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும் திரும்பி அஞ்சா ஏற்பாடு ஓரஞ்சா அஞ்சு எத்தனை இருக்குது இருபத்தாறு இருபத்தாறில் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பத்து பத்தில் ஈரஞ்சா பத்து அப்போது ஆறாயிரத்தி ஐநூறு நூற்றி இருபத்தஞ்சி கொண்டு வகுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் இதான் என்னது நமக்கு தேவையான மாறுபாட்டு கேளு மாறுபாட்டு கேளு தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி